சாய் ஜெயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரத்திலிருந்து அருள்பாலிக்கும் ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரர். ஆம், ராமேஸ்வரம் வில்லுண்டி தீர்த்தத்திற்கு அருகில் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா பிரதிஷ்டை செய்துள்ள சிவபெருமான்தான் ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரர். அனைத்து ஆத்மாக்களையும் தன் வசப்படுத்தி மக்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து வரும் ஓர் சித்தர் பெண்மணிதான் நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா. ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா ராமேஸ்வரத்தில் ஆசிரமம் அமைத்து அனைத்து பொதுமக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் வாழ்ந்து வருகிறார். அந்த ஆசிரமத்தில்தான் ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை செய்துள்ளார். எவர் ஒருவர் இங்கு வந்து இந்த லிங்கேஸ்வரரை வணங்குகிறார்களோ அல்லது இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பலவிதமான செல்வ செழிப்புடன் வாழ சாட்சாத் அந்த ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரராக இருக்கும் சிவபெருமான் வழிவகுப்பார். அதோடு மட்டுமல்லாது அகால மரணமடைந்தோர் துர்மரணமடைந்தோர் என விதி முடியாமல் இறந்த ஆன்மாக்களை சாந்திப்படுத்தவும் அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கவும் இந்த புனித இடத்தில் வழியுண்டு. அப்படிப்பட்ட ஆன்மாக்களை சாந்திப்படுத்த இந்த ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரரை வணங்கும் பொழுது, அதுவும் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் நாம் அந்த அர்ச்சனைகளையும் பூஜைகளையும் ஆராதனையும் செய்து வணங்கும் பொழுது, விதி முடியாமல் அகால மரணமடைந்த இந்த ஆன்மாக்கள் சாந்தி கிடைத்து சிவலோக பிராப்தியும் கிடைக்கும் என்பதே நம்பிக்கை. இந்த புனித ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்தார் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா. ஆம், சந்தனத்தால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், பலவிதமான மூலிகை திரவியங்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தார் நம் சித்தரம்மா. அதே போன்று நந்தியம் பெருமானுக்கும் பலவிதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்தார் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா. அபிஷேகம் செய்ததோடு மட்டுமல்லாது சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானை வழிபட்டார். தான் மட்டும் சிவபெருமான் தரும் ஆசிர்வாதத்தையும் புண்ணியத்தையும் அனுபவித்தால் போதாது, அந்த புண்ணியமானது பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை செய்து ஆராதனை செய்து வருகிறார். நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா சிவபெருமானை தன் மனதில் எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறார் என்பது இந்த ஆசிரமத்தில் இவ்வளவு உயரத்தில் இருக்கும் இந்த சிவபெருமானை பார்க்கும் பொழுது நம்மால் உணர முடிகிறது. இந்த ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வரரை காண கண்கோடி வேண்டும். உலகில் எந்தவிதமான பிரச்சனைகள் மக்களுக்கு பாதித்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடவே இந்த லிங்கேஸ்வரர் அமைக்கப்பட்டுள்ளார். மலை போல் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த சிவபெருமானை வழிபட்டால் அது பணிபோல் விலகிவிடும். உலகில் உள்ள மக்கள் அனைவரும் ராமேஸ்வரம் ஒருமுறையாவது வந்து இந்த சிவபெருமானை வணங்கி புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். ஓம் நமசிவாய. மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.